இதோட நாலா தடவை ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு 45 வயசுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் அனுபவிச்சதே இல்லை. அவ்வளோ நல்ல ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், கேட்குறேன் அம்மா அங்கே போயிட்டு வந்தேன். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பொண்ணு சொல்லிச்சு உடனே அம்மா அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, டிக்கெட்டே இல்லை அப்படின்னு. இப்போ பயணிச்சிட்டு வந்து வெள்ளை போட்டுக்கு வந்து 350 ரூபா, அது வந்து ஒரு ரைஸ் வாங்கலாம். இப்படி தான் நம்மளுக்கு கணக்கு கிட்ட போடும். நீங்க பயணிச்ச சந்தோஷம் மூஞ்சிலே எனக்கு வந்து நல்லாவே நல்லா பிரகாசம். அது உண்மையில தான் இப்பவே நினைப்பேன், நம்ம பீச்சுக்கு போகலாம், பீச் தரணும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணும். குழந்தைங்க ரிட்டர்ன் போனால் நீ இப்போ 500 ரூபான்றது 500 ரூபாய் கை செலுக்கு இந்த அளவு போதும். அப்போ 500 ரூபாய் எனக்கு சேமிப்பு தான். அப்போ அந்த குழந்தைங்க இன்னும் நம்ம மிச்சம் எதனா வாங்கி தரலாம்ல, அதுதான் நான் பார்க்குறேன். அரசு பேருந்துகள் தான் இப்போ பெண்கள் மத்தியில் டாக் ஆஃப் த டவுன். பெண்கள் பேருந்துல இலவசமா பயணிக்கலாம் என்பது தலைநகர் தில்லியில் மட்டும் செயல்படும் திட்டமா இங்க இல்லை. 4 கோடிக்கும் அதிகமா சரிபாதி தமிழக மக்களுக்கு பயன் கொடுக்க போகும் திட்டமா தான் இருக்கு. அரசு அலுவலகத்துல கேண்டீன் பணியாளரா இருக்காங்க அலமேலு அக்கா. அவங்கள பேருந்து பயணத்துல நாங்க சந்திச்சோம். எத்தனை வருஷமா பஸ்ல போயிட்டு வரீங்க? நாங்க 21 வருஷமா வந்து பஸ்ல போயிட்டு. பொதுவா எவ்வளவு செலவும் பஸ்ல டிராவல் பண்றது? ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 1500. திருச்சூரத்துல இருந்து வரோம், அதனால வந்து பஸ்ஸுக்கு வந்து எங்களுக்கு நார்மலா ஃபர்ஸ்ட் வரும்போது 80 ரூபா ஆகும். ஸ்பெஷல் பஸ் தான், ஒயிட் போர்ட்லாம் அவ்வளவா கிடையாது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மகளிருக்கு ஃப்ரீயா விட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு போயிட்டு வர அப் அண்ட் டவுன் 60 ரூபாய்க்கு மேல ஆகும். ஒரு நாளைக்குல எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன், போனாக்கா ஒரு வாட்டி 60 ரூபாய் 70 ரூபா ஆகும். அப்புறம் இப்போ போன வாட்டி போனேன், அப்போது 100 ரூபா ஆச்சு எனக்கு. தனியாக வாகனம் வாங்கி பயன்படுத்துறதுல பெண்களோட நிலைமை இன்னும் பின்தங்கி தான் இருக்கு. ஷேர் ஆட்டோக்களும் பேருந்துகளும் தான் இங்க பெண்களுக்குள்ள வாய்ப்புகளே. ஆனா இங்க திருநங்கைகளோட நிலைமையே வேற. பொது இடங்கள்ல திருநங்கைகள் ஒதுக்கப்படுவதன் காரணமா பேருந்து பயணத்துல இன்னும் அவங்க தூரமா தான் இருக்காங்க. திருநங்கை ஆனதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவே வந்துட்டு இந்த பஸ்ஸுங்களில் நிறைய பப்ளிக் பிளேஸில் ஒதுக்கப்பட்டு நிறைய இடங்களில் புறக்கணிச்சிருக்கோம். நாங்கள் புறக்கணிப்பாளச்சு நாங்கள் வெளியே தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு சிறு தொழிலும் கிடையாது, ஒரு கைத்தின்னு ஒரு தொழிலும் கிடையாது. எல்லாருமே பாலியல் தொழில் தான் செஞ்சு பிழைக்கணும். கடை கேட்டு தான் ஒரு கடையாக 1 ரூபா 2 ரூபா வாங்கி தான் பிழைக்கணும். ஆனாலும் அந்த வருமானத்தையே வச்சும் ஒவ்வொருத்தரும் செல்ஃபாக வந்துட்டு வண்டி வாங்க ஆரம்பித்தாங்க. மோஸ்ட்லி நான் ட்ராவல் லவர், ஸோ அதனால் எப்போவுமே பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன இடத்துக்கு கூட பீச் ஸ்டேஷன் அந்த மாதிரி நியர் போகிறப்பெல்லாம் கூட பஸ்ஸில் தான் போவோம். அப்போல்லாம் வந்து நாங்கள் வெளியே கலெக்ஷன் பண்ண அமௌண்ட்டோ இல்லை எங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டோ வச்சு போவோம். யாரும் ஒரு பீப்புள்ஸ் வந்து பார்க்குறதே ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்குன்னு ஒரு நலவாரிய மூலிமா இந்த கார்டுகள் கொடுத்து அது மூலிமா எங்களுக்கு இலவச அனுமதி கொடுத்ததுனால இன்றைக்கி ரொம்ப பெரிய மாற்றம் வந்து. எல்லா பயண வழிகளிலும் இங்க மகளிர் இலவச பேருந்துகள் கூடுதலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கு. வெள்ளவேடா பூந்தமல்லியா அதுக்குலாம் ஒரு 2 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டா நல்லா இருக்கும். பூந்தமல்லிக்கு சுத்தமாக பஸ் கிடையாது. இப்போ ரொம்ப சிட்டி ஏரியாவில் தான் ஐயப்பன் தாங்கலேருந்து இந்த சைடு எல்லாமே இருக்குது. அந்த சைடு பஸ் கிடையாது. நாங்கள் அங்கேருந்து பாதி காசு கொடுத்து வரோம், பாதி தான் ஃப்ரீயாக இது பண்ணுறேன். அது மொத்தமாக ஒரு 2 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து நிறையா இது ஒயிட் போர்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் பஸ்ஸு காசு இல்லாத மாதிரிலாம் இல்லைன்னா பக்கத்தில் இடத்துல வாங்கிட்டு போயிட்டு தான் கொடுப்போம். அப்புறம் மாதத்துக்கு சம்பளம் வாங்கினா ஒரு காசு அவங்கள்ட்ட கடை வாங்குவோம், கடை வாங்கி கொடுப்போம். ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 100 ரூபா ஆகும். ஏன்னா நான் வந்து கண்ணதாசன் நகர்லேருந்து மின்ட்டுக்கு வரணும், மின்ட்லேருந்து வல்லூர் கோட்டை வரணும். அதனால் நான் டீ குடிக்கோ நான் ஏதோ லஞ்ச் இல்லைனா கூட இங்கே நான் சாப்பிட்டு எனக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு. ட்ரெயினில் வந்தால் கூட எனக்கு எப்படி ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவாக தான் செய்யும். இப்போ பஸ்ஸில் அதனால 10 ரூபா கூட செலவு கிடையாது. ஏன்னா அங்கே ஏறுறேன், இங்கே வந்து இறக்குறேன், மறுபடியும் வீட்டாண்டியே போய் இறங்கிறேன். ஒரு 50 ரூபா இருந்தால் தான் நாங்கள் அந்த வேலைக்கு வர முடியும். அந்த காசு இல்லைன்னா எங்களால் வர முடியாத சூழ்நிலை இருக்கோம். இப்போ வந்து எந்த தைரியமாக தேவையில்லை. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஏறி வந்திருந்தோம். இப்போ இது இலவசமாக சொல்லியிருக்காங்களா, இது உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குது, எப்படி பயனுள்ளதாக இருக்குது? திருவள்ளூருக்கு போயிட்டு வரோம், காசு இல்லாத சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கும். மழைக்காலத்து வரைக்கும் வாங்கினா காசு இல்லாத அது ஒன்றும் பசு குத்திருந்தா அவள் தான் எனக்கு அங்கே எடுத்து போய் வேலை இப்போ சாப்பிட்ற காசு வந்து பஸ்ஸுக்கு இலவசமாக சாப்பாடுல போட்டு ஆமாம் ஏதோ ஒரு செலவுக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் வீட்டுக்கு வேற ஏதாச்சும் வாங்கலாம் அந்த செலவுலாம் பஸ்ல தான் போயிட்டு வரீங்களா பஸ்ஸு தாயா போயிட்டு 10 ரூபாய் என்ன பண்ணுவீங்க 10 ரூபா டீ சாப்பிடுவான் அதுதான் ஒரு வேற ஒன்றும் நாங்கள் டீ பிஸ்கெட் வாங்கி அதுதான் குழுவுக்கு கட்டுறதுக்கு மகளிர் குழுவில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து குழு கட்டுறது கஷ்டமாக இந்த பஸ் காசை நாங்கள் குழுவில் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம வந்து தாராளமாக செலவழிச்சிக்கிற முடியுது இந்த மாதிரி இதை நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி இவ்வளோதான் இருக்கே அப்படிங்கிறது இல்லாமல் அந்த காசை நல்லா செலவழிக்கிறதுக்கு நல்லா தோணும் அதற்காக ஒரு ஓட்டுநர் கால்கள் உழைச்சுதான் ஆகணும் நடத்துனர்கள் டிக்கெட் கொடுக்கணும் அந்த உழைப்பு சமூகத்திற்கு கொடுக்கும் பலன் விலை மதிக்க முடியாதது என்பதுதான் இந்த பெண்களோட மகிழ்ச்சி காட்டுது பேருந்துகளே செல்லாத கிராமங்களுக்கும் அரசு பேருந்துகள் போகணும் பெண்களோட பயணம் தடை இல்லாம தொடரணும் அதற்காக ஆதரவை கொடுக்கும் எல்லாருக்கும் காம்ரேட் டாக்கீஸின் சல்யூட்